வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. உடற்பயிற்சியில் ஒன்பதாம் நிலையில் உள்ள உடம்பை தளர்த்துதல், அதாவது ஓய்வு தரும் பயிற்சியை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இதில் முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிப்படையான குறிப்புகள், உடற்பயிற்சியினுடைய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உடல் தளர்த்தல், அதனுடைய பயன் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த வித அவசர அசைவுகளுக்கும் வேக உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த பயிற்சியை செய்யணும். எந்த வயசுலேயும், 8 வயதுலேருந்து 80 வயசு வரைக்கும் இல்லைங்க, எந்த வயசு வரைக்குமே செய்யலாம். குறிப்பாக 80 வயதுக்கார வரைக்கும் செய்யக்கூடிய அளவில் பயிற்சிகள் எளிய முறையில் கொடுக்கப்பட்டிருக்குன்றதுக்காக இந்த வயது குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. வெறும் வயிற்றில் காலையில் செய்யக்கூடிய பயிற்சிகள் இது. மாலையில் செய்கிறதா இருந்தால் சாப்பிட்டு கடினமான உணவு சாப்பிட்ருந்தால் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்யலாம். காஃபியோ தேநீரோ இந்த மாதிரி நீர்ம உணவு சாப்பிட்ருந்தால் 1/2 மணி நேரத்திற்கு பிறகு பயிற்சியை செய்யலாம். இருதய நோய் உள்ளவர்கள் எளிய முறை குண்டலினி யோகத்தில் ஆசிரியரோட துணை கொண்டு அதற்கேற்ற மாறு நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இதில் எல்லாமே கண்களை மூடிக்கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகள். எதற்கெல்லாம் விதிவிலக்குனா, கைப்பயிற்சியின் 6ஆம் நிலையும் கண் பயிற்சி முழுவதும், மகராசனம் 2ஆம் நிலை தவிர மீதி எல்லா பயிற்சிகளுமே கண்களை மூடிய நிலையில்தான் நாம் செய்யணும். இது வந்து பொதுவான உடற்பயிற்சியின் குறிப்புகள் தான். மாதவிலக்காக இருக்கும்போது பெண்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் நரம்பு தசைநார் சுவாச பயிற்சியில் வஜ்ராசனத்தில் நிலை 1-2 செய்யக்கூடாது. மகராசனத்தில் 2ஆம் பகுதி குப்புறப்படுத்தி செய்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு இந்த பயிற்சி குறிப்புகளில் இருக்குது. அதன்படி நாம் மேற்கொண்டு பயிற்சியை முழுமையாக நமதாக்கிக் கொள்வோம். இப்போ உடல் தளர்த்தல் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். மல்லாந்து படுத்து கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி. உடலும் உயிரும் மனமும் இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் இணைக்கப்பெற்று வாழ்ந்த ஒருவன் தான் மனுஷன். அற்புதமான தொகுப்பாக நமக்கு உடல் அமைப்பு கொடுத்துருக்காங்க. வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்ட உயிர் சக்தி இருக்குது. குறுகியும் விரிந்தும் நுணுகியும் இயங்கத்தக்க அறிவுத்திறன் நமக்கு இருக்குது. இத்தனையும் சேர்ந்து ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு மனித இனம் இவ்வுலகுக்கு வந்திருக்கு. மன உணர்வை விரிந்த அளவில் வளர்த்து கொள்வதற்கும், அறிவில் முழுமை பேறு, இயற்கையை உணர்ந்து ரசித்து அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவு பெறுவதற்கான நிலையை, அந்த அமைதி நிலையை பெறுவதற்காக உள்நோக்கமாக கொண்டது தான் இந்த மனித வாழ்க்கை. இதற்காக நம்முடைய வாழ்க்கையை மேம்பட்ட நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இயந்திரமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், மனநோய், உடல் நோய், வாழ்க்கையில் சிக்கல், மனசில் களங்கங்கள், இத்தனை பிரச்சனையும் இன்றைக்கி நாம் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்மளுடைய அறிவுத்திறன் கொண்டு இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி முறையை மேற்கொள்ளும் போது, முழுமையான உடற்பயிற்சியை கைப்பயிற்சி முதல் உடல் தளர்த்தல் வரைக்கும் செய்யும்போது, முழுமையான உடல் மேம்பாட்டு திறன் படிப்படியாக நன்றாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் கூடுவதையும் சந்திக்க முடியும். வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் மனோ வலிமையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியது தான் எல்லாமே. அந்த வகையில் நம்ம பார்க்க போனோம்னா, மனிதனுடைய உடம்பு வந்து பஞ்சபூதங்களின் அமைப்புக்கு ஏற்றவாறு தான் நம்மளோட 5 அடுக்குகளாக நம்ம உடம்பில் இருக்குன்றது தெரியும். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் வந்து நம்மளுடைய உடல் அமைப்பில், பிருத்திவி என்பது மண் பருவுடலாகவும், அப்பு எனும் நீர் இரத்தமாகவும், தேயு எனும் நெருப்பு உடல் சூடாகவும்,
வாயு எனும் காற்று மூச்சாகவும் ஆகாசம் எனும் உயிர் சக்தியாகவும் என்பது உயிர் சக்தியாகவும் நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு. நீர், நெருப்பு, காற்று இந்த மூன்றும் சேர்ந்து பருப்பொருளான இந்த உடலை நுண்பொருளான உயிர் சக்தியும் இணைந்து அவை நட்போடு இயங்குமாறு செய்வது தான் நம்மளுடைய உடற்பயிற்சியின் நோக்கமே. எப்போ இந்த மூன்று பொருட்களில் இயல்பான அளவும் தரமும் குறையுதோ அப்போல்லாம் நமக்கு பிரச்சனை தடைகள் ஏற்படுது. அதுக்கேற்றமாறு ஏற்றவாறு மின்சக்தி குறையறதுனாலையும் தடை ஏற்பட்டு உடலில் உள்ள செல்கள் பாதிக்கப்பட்டு வலி, தொந்தரவு, நோய், மனசில் சிக்கல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம். எப்போ தான் உடல் தளர்த்தல் பயிற்சி முறைக்கு சொல்லுவீங்கன்னு கேட்குறீங்களா? இதோ வந்துட்டேங்க. நம்ம மல்லாந்து படுத்த நிலையில் விரிப்பின் மேலே தளர்ந்த நிலையில் உடலையும் மனதையும் தளர்வாக வைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கால்களை நல்ல பிரிந்திருக்குமாறு தளர்வாக வைத்து கொண்டு கால் பாதங்களில் தொடங்கி மேல் நோக்கியவாறு உடலை மனதினால் தளர்த்தி கொண்டே நம்ம வரும்போது முதல்ல பாதங்களை நினைத்து கொண்டு தளர்த்தும் பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது இந்த குறிப்பை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம உடம்பும் மனசும் ஒருங்கே இணைந்து அது ஒரு காந்த குளியலாக மாறுவதை நாம் உணர முடியும். இதற்கு உதாரணத்துக்கு, எனது பாதங்களை தளர்த்தி கொள்கிறேன், பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன, பாதங்கள் போதுமான அளவு வலுப்பெறுகின்றன, அணு அடுக்குகள் சீரடைகின்றன, பாதங்கள் ஓய்வு பெறட்டும், பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன, ஓய்வு 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 அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்மளோட மனசு அங்கே குவியும்போது ஜீவகாந்தம் முழுவதும் அங்கே சேர்ந்து மின் சக்தியாக மாறி உடலில் காந்த சக்தி சேமிக்கப்பட்டு நம்மளுடைய ஆற்றல் அதிகமாகிறத உணர முடியும். இதே மாதிரி கால்கள், கெண்டைக்கால்கள் இரண்டையும் தளர்த்துவது, முழங்கால்கள் தளர்த்துவது, தொடைகள் இரண்டையும் தளர்த்துவது, இடுப்பு பகுதி உள்ளுறுப்புகள் தளர்த்தி கொள்வது, வயிற்றுப்பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்தி கொள்வது, மார்பு பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்தி கொள்வது, கைகளையும் தோள்களையும் தளர்த்தி கொள்வது, இந்த மாதிரி அத்தனை ஓட்டங்களையும் நாம் சொல்லி சொல்லி செய்யும்போது அதனுடைய பலன் முழுமையாக உணர முடியும். கழுத்து பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்தி கொள்வது, அதே மாதிரி கடைசியாக தலைப்பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்தி கொள்கிறேன், தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன, தலைப்பகுதி போதுமான அளவு வலுப்பெறுகிறது, அணு அடுக்குகள் சீரடைகின்றன, தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும், தலைப்பகுதி ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது, ஓய்வு 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 அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டு திரும்ப தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, இரண்டு தொடைகளும், இரண்டு முழங்கால்கள், இரண்டு கால்கள், இரண்டு பாதங்கள் அப்படின்னு உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓய்வு ஓய்வு ஓய்வுன்னு நம்ம சொல்லி முடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஆழ்ந்த மூச்சும் நம்ம உடல் தளர்த்தும் நிலையும் ஒருங்கே இணையும் போது இடகலை பிங்கலை சமன்பட்டு சுழுமுனையோடு இணையும் போது இந்த நிலையில் மனம் வந்து இணையுது. அந்த மாதிரி மனம் இணையும் போது அந்த நேரத்தில் எண்ணம் உதிக்கும் இடத்தில் மனம் நிற்கும் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நம்ம மனம் எங்கே குவியுதோ அந்த இடத்துல எண்ணமும் முழுமையாக அந்த இடத்துல நம்மளுடைய காந்த அலை ஈர்க்கப்பட்டு அங்கே சுவாசம் உள்ளே இழுப்பதும் விடுவதும் இருக்கும்போது அங்கே பரபரப்பு இல்லாமல் அவ்வளோ அமைதி நிலையில் நம்ம உடல் தளர்த்தும் போது மின் காந்த சக்தியாக மாறி உடலுக்கு ஆற்றலை அதிகரித்து
சேமிப்பு நடைபெற ஆரம்பிக்கிறது. உடலில் மனசில் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நோய்கள் படிப்படியாக குறைந்து மன அமைதியும், வாழ்க்கையில் எந்த தொந்தரவோ சிக்கலோ வந்தாலும் அதை ஏற்புத்திறனோடு ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு மனதை வந்து பக்குவ நிலையில் கொண்டு செல்வதற்கான ஒரு வாழ்க்கை வழிமுறைகளை மனசு அந்த அளவுக்கு திடமாக கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள கூடிய மனோ வல்லமையை உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. உடல் வலிமை பெருசா மன வலிமை பெருசா அப்படின்னு பார்த்தா மன வலிமை தான் பெரிது அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, மனசு வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை பிரமிப்பூட்டும் அளவுக்கு அறிவுத்திறன் வந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது தான் இந்த மனசு. மனம் வந்து அந்தளவுக்கு வலிமையுடையது என்பது இந்த பயிற்சி மூலமாக தெரிய வரும். தவம், உடற்பயிற்சி, உடல் தளர்த்தல் பயிற்சி வரைக்கும் எல்லா பயிற்சியும் செய்யும்போது இந்த உடல் தளர்த்தல் பயிற்சியில் உடலை மறந்த நிலையில் வேறு எண்ணங்களின்றி சுவாசம் வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் கவனித்து கொண்டே தளர்வான நிலையில் நாம் 5 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். உறக்கம் வந்தாலும் சில நிமிடங்கள் அப்படியே தூங்கிடலாம். எழுந்திருக்கும் போது உடலை சிறிது சிறிதாக கைகள், கால்கள், தலை, உடல் என மெதுவாக அசைத்து இடது கையை தலைக்கு மேலே நீட்டி தரையில் வைத்து இடது புறமாக உடலை திருப்பி வலது கையை உடலுக்கு முன்புறம் ஊன்றி பக்கவாட்டில் எழுந்து கருது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த எல்லா பயிற்சிகளையும் செய்து முடித்த பிறகு நம்ம உடல் தளர்த்தல் பயிற்சி செய்யும்போது முழுமையான இந்த ஒரு நாளுக்குண்டான எவ்வளோ சக்தியும் ஆற்றலும் வேணுமோ அந்த சக்தியை வந்து இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி முறை நமக்கு மீட்டு கொடுக்கும். சேமிப்பு இருக்கும், காந்த சக்தியினுடைய சேமிப்பு இருக்கும்போது நோய் எதிர்ப்பாற்றல் பெருகுவதை உணர முடியும். இந்த உடல் தளர்த்தலுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓய்வு தரும் பயிற்சினால் உயர் இரத்த அழுத்தம் குறையும், ஒழுங்காக தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்படியே படப்படப்படப்பாக இருக்கிறோம், இருதய பாதிப்பு நேராமல் தடுத்து கொள்ளலாம். ஒரு முறை பாதிப்பு ஸ்ட்ரோக் வந்திருந்தாலும் அடுத்த பாதிப்பு வராமல் தடுக்க உதவும். உடலில் மனசில் ஏற்படும் டென்ஷன், அழுத்தம் எல்லாமே மாறி அமைதி உண்டாகும். உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்மளால் செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பயிற்சியின் மூலம் நல்லா தெரியும். இதில் இன்னொரு ஒரு குறிப்பு என்னென்னா, நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னு இருக்கிறவங்க அக்யூப்ரெஷர் பயிற்சியோட உடலை தளர்த்தும் இந்த பயிற்சியும் சேர்த்து செய்யும்போது நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறது அனுபவத்தில் உணர முடியும். வாழ்க வளமுடன்.